ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி உருவாக போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு எனிமியை பார்த்து ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணும்போது, முக்கியமாக இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்லாம் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்லாம் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும், ஹெட்ஷாட் நல்லா படும். ஸோ இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க சரிங்களா? அப்படி என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி லைக் போடாம எங்கள் லைக்கை போட்டு விட்டு அப்படியே நான் வீடியோக்கு வந்துருங்க. நிறைய பேர் லைக்கே போட மாட்டேங்க மக்களை, அதனால் லைக்கை மட்டும் கோச்சுக்காமல் தட்டி விட்டு யாருக்குமே தெரியல. ஸோ கைஸ், இப்போ வேணா அப்படியே வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ அந்த என்னென்ன மிஸ்டேக்லாம் நம்ம எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எய்ம் லாக் தான் சரிங்களா? ஸோ எய்ம் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் இது மாதிரி அந்த பாடியில் எய்ம் லாக் பண்ணக்கூடாது சரிங்களா? ஸோ இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேணா பாடியில் எய்ம் லாக் ஆகுது, ஹெட்டுக்கு வந்து வேணா ஏற மாட்டேது. அதனால் இது மாதிரி பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து வேணா அந்த ரெட் ஆட் காமிக்காமல் ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி எனிமிக்கு பக்கத்தில் வைக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க சரிங்களா? அந்த எனிமிக்கு லெஃப்ட் சைடில் இது மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான எய்ம் லாக்கு. அடுத்தது வந்து வேணா டிராக் சொல்லி தரேன். டிராக்லயும் வந்து வேணா நிறைய பேர் இந்த டிராக் பண்றீங்க சரிங்களா? ஸோ இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா செட் ஆக மாட்டேது. ஸோ இந்த டிராக் வந்து வேணா பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இந்த டிராக் அது மாதிரி எய்ம் லாக்கு இது மாதிரி கரெக்டாக அந்த ரெட் ஆட் காமிக்காத மாதிரி வைக்கணும் சரிங்களா? ஸோ ரெட் ஆட் காமிக்காத மாதிரி இது மாதிரி வச்சுட்டு அடுத்து இந்த டிராக் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஹெட் ஷாட் நல்லா போகுது. இந்த ட்ரிக்கை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து வேணா நிறைய பேர் பண்ணியிருக்க மிஸ்டேக் தான். அந்த எய்ம் லாக்லேயும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து வேணா அந்த டிராக் பண்ணுறதுலேயும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஒரு சிம்பிள் தான், ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ரைனிங் எடுத்தாலே போதும் இந்த ட்ரிக்கு ஈஸியாக வந்துடும் சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸ் வந்து வேணா அந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரில் இந்த செட்டிங்ஸ் இருக்குது சரிங்களா? இதை வந்து வேணா ஃபுல்லாக இது மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வைக்காதீங்க. இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு எனிமே ஷூட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்லி பாடி ஷாட் மட்டும் தான் விழுகும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஏன்னா வந்து வேணா அந்த பாடியில் எய்ம் லாக் ஆகிற மாதிரி தான் அவங்க அந்த செட்டிங்ஸாக டிஃபால்ட்டாக வந்து வேணா செட் பண்ணியிருப்பானுங்க. அதனால் நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்லி பாடி ஷாட் மட்டும் தான் படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் பர்சனலாக நான் என்னோட ஃபோனில் வச்சுருக்க செட்டிங்ஸு, ஹெட் ஷாட் நல்லா விழுது சரிங்களா? அதனால் நீங்களும் இந்த செட்டிங்ஸை ட்ரை பண்ணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது வந்து வேணால் செட்டிங்ஸு செகண்ட் மிஸ்டேக்கு. ஸோ நீங்கள் வந்து வேணால் செட்டிங்ஸில் மிஸ்டேக்கே பண்ணிடாதீங்க. இந்த செட்டிங்ஸை பார்த்து அப்படி வேணால் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது அந்த மிஸ்டேக் என்ன ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா வந்து அது நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக புதுசாக வந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த கோயில் மணி மாதிரி ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதே வந்து ஆளில் போட்டுக்கோங்க சரிங்களா? ஸோ இப்போ மூணாவது மிஸ்டேக் என்ன அதிகமாக பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நீங்கள் ஒரு எனிமையை பார்த்து ஷூட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வந்து வேணால் அந்த அனலாக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் கொடுத்துருப்பானுங்க. இந்த பட்டனை நீங்கள் ஒரு எனிமையை பார்த்து ஷூட் பண்ணும்போது கையே படக்கூடாது. நிறைய பேர் வந்து வேணால் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்லாம் வந்து வேணால் இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. இந்த பட்டனை இது மாதிரி தள்ளிட்டே நீங்கள் ஒரு எனிமையை பார்த்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எய்ம் லாக்கே மிஸ் ஆகும், அந்த ரீகாயிலே அதிகமாகும் சரிங்களா? அதனால் இந்த பட்டன் மேலே கையே படாதீங்க. இல்லை ப்ரோ எனக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த பட்டன் மேலே கை வச்சு தான் ஷூட் பண்ண வருது அப்படின்றவங்களுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட ஸ்கில் வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரக்டரோட ஸ்கில் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படி வேணா வந்து நீங்கள் அப்படி தள்ளிட்டே ஷூட் பண்ணும்போது அக்யூரிசி இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா? அதனால தான் இந்த ஸ்கில் வைக்க சொல்கிறது. ஸோ நீங்கள் இந்த ஸ்கில்லை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது, அந்த ஹெட் ஷாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு சரிங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்து வேணால் நான் உங்களுக்காக ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரணும் இல்லை, நீங்கள் ஒரு எனிமையை பார்த்த உடனே பயப்படாதீங்க சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. எனிமையை பார்த்த உடனே அந்த ட்ரிக்கு எல்லாமே மறந்து போயிடும், அவனை ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டு மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஃபயர்பிளனை இது மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டே இருப்பீங்க. அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா எல்லாருமே மேக்ஸிமம் தெரிஞ்சிடும், அந்த பாடி ஷாட் மட்டும் தான் போகுது சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனிமையை பார்த்தோன்னே பயப்படாதீங்க. ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி விட்டுட்டு போயிருங்க. ஒரு ஒரு வாரம் மேக்ஸிமம் வந்து ட்ரைனிங் எடுத்தாலே அடுத்த வாரத்தில் நீங்கள் ஹெட் ஷாட் நல்லா அடிப்பீங்க. இந்த ட்ரிக்கை மட்டும் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஹெட் ஷாட் ஓரளவுக்கு நல்லா வந்துடும் சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நல்லாதாங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த வீடியோ வந்துடும். ஸோ பை பை டைகர் விசே கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.